இன்னைக்கு சில சினிமா அப்டேட்ஸ் பத்தி பாத்திரலாம். டைரக்டர் அச்சு வினோத் டைரக்ஷன்ல கார்த்தி நடிப்புல ரிலீஸ் ஆன தீரம் அதிகாரம் 1 படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 6 இயர்ஸ் ஆகுது. டைரக்டர் அச்சு வினோத் இப்ப உலகநாயகன் கமலஹாசன் வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சதும் மறுபடியும் கார்த்தி கூட சேர்ந்து தீரன் அதிகாரம் 1 சீக்வலை எடுக்க போறாராம். அதுக்கான ஆன்லைன் ஸ்டோரியை கார்த்தி கிட்ட சொல்லி ஓகே பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆக்டர் ஆர்யா நடிப்புல ரிலீஸ் ஆக போற வெப்சீரிஸ் தான் த வில்லேஜ். இந்த வெப்சீரிஸ் உடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இந்த வெப்சீரிஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜாம்பி அந்த ஜோன்ல தான் வர மாதிரி எடுத்திருக்காங்க. ட்ரைலர் பாக்குறப்ப விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன கேப்டன் படம் ரொம்பவே சொதப்பி எடுத்து வச்சிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. ஏலியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து ரொம்பவே சொதப்பி எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த வில்லேஜ் வெப்சீரிஸும் அதே மாதிரி ஒரு கதைக்கள மாதிரி தான் வருது. இது ட்ரைலர் பாக்குறப்ப விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாண்டி மாஸ்டர் பாத்தீங்கன்னா லியோ படம் மூலமா நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சாண்டி மாஸ்டர் ரோசி அப்படிங்கிற படத்துல நடிக்க போறாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அவருடைய கேரக்டர் நேம் ஆண்டாள். சந்தானம் நடிப்புல ரிலீஸ் ஆக போற 80s பில்டப் படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச்மெண்ட் இன்னைக்கு நடக்குது. ட்ரைலரை 5 PM ரிலீஸ் பண்றாங்க. படம் நவம்பர் 24 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. சதீஷ் ஹீரோவா நடிச்சிருக்க காஞ்சூரிங் கண்ணப்பன். நோ படி ஸ்லீப் ஹேர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு டைரக்டர் வெங்கட் பிரபுடைய கேங் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விவேதி அப்படிங்கிற படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை நம்ம விஜய் ஆண்டனி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. சூரகன் அப்படிங்கிற தமிழ் படம் டிசம்பர் 1 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் ஜெயம் ரவி நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் சைரன். இப்ப இந்த படத்துடைய அபிஷியல் தெலுங்கு டீசரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழு. ஹரிஷ் கல்யாண் நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் பார்க்கிங். இந்த படம் டிசம்பர் 1 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்ப இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. கார் பார்க்கிங்கால ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற ஈகோ கிளாஸ் தான் இந்த படத்துடைய கதை. கான்செப்ட் நல்லா இருக்கு. படம் ஸ்கிரீன் பிளேவோட கனெக்ட் ஆச்சுன்னா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல ரிலீஸ் ஆன ஆலவந்தான் படம் ரீ ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 8 இந்த படம் 1000 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மறக்கமோ நினைச்ச படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ஜிவி பிரகாஷ் 5:20 PM ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க நடிச்சிட்டு இருக்க அன்னபூர்ணி படத்துல இருந்து அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு 6 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.